ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனல் ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னதை நிறைய பேர் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். மலையாளத்தில் 2018 வெளியான ஷிகாரி ஷாம்பு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட எண்டிங்ல நீங்க நினைக்காத ஒரு வேற லெவல் ட்விஸ்டும் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பையனை காட்டுறாங்க, இவனோட பர்த்டேவா இருக்கும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்க்கறதுக்காக கூட்டு வந்திருக்கான். எல்லாருமே சேர்ந்த மாதிரி புலிமுருகன் படத்தை பாக்குறாங்க. இப்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. மத்த பசங்களாம் வேற வழியில போனோம், இந்த பையனும் வழி அனுப்பிடுறான், இவன் மட்டும் தனியா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு இடத்துல ஏதோ நடமாட்டம் தெரியுது. என்ன நடமாட்டம் அப்படின்ற மாதிரி சைக்கிளை நிறுத்தி பாக்குறான். அப்பதான் அங்கிருந்து வேகமா ஒரு புலி வந்து இவன் அட்டாக் பண்ணுது. இவனும் அதே இடத்துல இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த மாசத்துல மட்டும் இது ரெண்டாவது சவு, புலி மிருகத்தை தான் அடிக்கும், இப்பெல்லாம் மனுஷங்களை அடிக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இறந்து போன பையனோட அப்பா பேரு மைக்கேல் அப்படின்றது. மைக்கேலும் பையனோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறது. இதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட பல வாட்டி சொல்லி பார்த்திருப்பாங்க, அவங்க பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்மளே ஒரு வேட்டைக்காரன பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இங்க சகாதேவன் அப்படின்றவர் தான் பண்ணியார் மாதிரி இருப்பாரு. அவரும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், கால் பண்ணி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு பீலி அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் திருடனா தான் இருப்பாரு. இப்போ ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வேணும்ட்டே அவரோட வேஸ்டி லூஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுறது. கையில கொடுங்க, நீங்க வேஸ்டியை கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, கையில வச்சிருக்க ஒரு பொருளை குத்துட்டு போறாரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க, இவரோட பேரு அச்சு அப்படின்றது. கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு, அந்த பொண்ணும் மெய் மறந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மூணாவது நம்பரை காட்டுறாங்க, இவர் பேரு சாஜி அப்படின்றது. அந்த சாஜி என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணோட கழுத்துல இருக்க நகையை கலட்டலாம் பாக்குறாரு. இவர் கலட்டி எடுக்கும் போது கரெக்டா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கத்திடுறா. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரை துரத்துறாங்க. ஈரர் கார்ல நானும் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறது. கையில ஒரு பொருள் வச்சிருக்காருல, அதை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறது. இவங்க மூணு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுறாங்க. ஆனா ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ரெண்டு பக்கமும் இவங்களை பிளாக் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொருள்லாம் அவங்க கிட்டே தந்துட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் ஊர் மக்கள் விட மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சர்ச்சை பாக்குறாங்க, இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஃபாதர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க மூணு பேர் எங்க போனாலும் சரி விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் சரி அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்பதான் ஃபாதருக்கு கால் வருது, அதாவது வேட்டக்காரன் வேணும் அப்படின்ற மாதிரி யாரோ கேட்கறாங்க. இவரும் சரி நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க மூணு பேருமே ஃபாதர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே இந்த ஊர்ல இருக்க முடியாது இல்ல, வேட்டக்காரனை கேட்டு கால் பண்ணாங்கல்ல, அந்த ஊருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க மூணு பேருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நியூஸ் பேப்பரை படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்களை பத்தி வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக தான் நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க. இவங்களை பத்தி எந்த தகவலும் வரல. அதே சமயம் அதுல இருக்க ஒரு நியூஸ் பாக்குறாங்க, இப்ப ரீசெண்டா ஒரு பையன் இறந்திருக்கான், இது ரெண்டாவது சாவு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம டேஞ்சரா இருக்கும் புலியே அப்படின்ற மாதிரி அச்சு பயப்படுறாரு. தேவையில்லாம பயப்படாத, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், இப்ப பதுங்கிறதுக்கு இதை விட்டா நல்ல இடம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோவா சொல்றாரு. இப்ப மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு டீ கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டீ கடைக்காரரும் யாருன்னு கேக்குறாரு. நாங்க தான் வேட்டக்காரங்களா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பெரியவரும் எல்லாரும் வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் வர வச்சிருக்காரு. ஒருவேளை திருடன் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. ஆனா வர எல்லாருமே இவங்க கிட்ட ஆர்வமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மட்டும் அந்த புளியை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 5 லட்சமா அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. நீங்க கவலையே படாதீங்க, அந்த புளியை பிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ரேவதினு ஒரு பொண்ணு வராங்க. சகாதேவன் ஒருத்தர் சொன்ன அவரோட பொண்ணாதான் இருப்பாங்க. கண்ண தரதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் அச்சுக்கு ரேவதிய பார்த்தோன்னே பிடிச்சிருது, அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி இவங்களோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அதாவது காட்டுப்பகுதியிலே இவங்களுக்கு மேல ஒரு இடத்த செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயம் ஒரு ஆட்டுக்குட்டியே இவங்க கிட்ட தராங்க, ஏன்னா அப்பதானே புலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு கிளம்புறாங்க. இவங்களும் ஒரு குளியில போடுறாங்க, நல்லா சாப்பிட்டு இவங்களோட இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ காலையில நியூஸ் பேப்பர் படிச்சார்ல, அப்ப இங்க இருக்க ஒரு கோயில பத்தியும் படிச்சிருப்பாரு. அங்க காஸ்ட்லியான ஒரு நகர் இருக்கு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பாரு. அதனால தான் நம்ம முக்கியமா இங்க இருக்க போறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மேத்யூ ஒரு பெரியவரும் விக்டர் அப்படின்ற ஒரு வயசு பையனும் இந்த இடத்துக்கு வராங்க. மேத்யூ என்ன சொல்றாருன்னா, நீங்க நைட் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்களா, அதனால தான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல ஒரு நபர் கொல்லப்பட்டதா சொன்னாங்கல்ல, அது மேத்யூவோட பையனா தான் இருப்பாரு. அந்த புலிதான் என்னோட பையனை சாவடிச்சிருச்சு, நீங்க அந்த புலிய சுட்டு தான் சாவடிக்கணும்னு சொல்றாரு. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப வீடியோ காலையிலேயே ஊர் மக்கள் இவங்களை எழுப்பி விட்டுறாங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு சொல்றாங்க. இந்த காட்டு பகுதியில ஒரு சின்ன கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. மூணு பேருமே மேடையில ஏறி நில்லுங்கன்னு சொல்றாரு. இவங்களும் நின்றுறாங்க. அச்சு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க ரேவதிய சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பூசாரி என்ன பண்றாருன்னா, அவரோட கையில ஒரு வெட்டை போட்டு ரத்தத்தை வர வச்சிருக்காரு. அவர் வழியால துடிக்கிறத பார்த்து ரேவதியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப
ஹீரோக்கும் அதே மாதிரி பண்ண வர்றாரு. நான் கிறிஸ்டின் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுறாரு. இவங்க மூணு பேரோட நெத்திலையும் அந்த ரத்தத்தை தடவிக்க சொல்றாரு. சாமியோட கிரீடத்துல ஒரு வைரக்கல் இருக்கு, அது மின்னிட்டு இருக்கு. இவங்க மூணு பேருமே இதை பத்தி தான் நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பாங்க. இப்ப மேத்யூ கிட்ட இவங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேத்யூ அந்த கல்லோட மதிப்பு பத்தி சொல்றாரு. இந்த இடத்துல பாதுகாப்பே இல்லையே, யாராவது திருடிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. உள்ள பாதுகாப்புக்காக பாம்புகள் இருக்கும், அதை மீறி திருடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஏற்கனவே ஒருத்தன் திருடி இருக்கான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த திருடின நபர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க சர்க்கஸ் கூடாரம் போட்டவரா தான் இருப்பாரு. மேத்யூவும் அவரோட ஃப்ரெண்டு டேவிடும் ஆபீசர்ஸா இருப்பாங்க. ரவுண்ட்ஸுக்கு வரும்போது அவன் திருடினதை கவனிப்பாங்க. அவன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான், இவங்களும் ஷூட் பண்ணிருவாங்க. ஆனா அப்படி இருந்து கூட அவன் தப்பிச்சு போயிருப்பான். ஆனா இவங்க அந்த நகையை காப்பாத்திருப்பாங்க. அவன் இந்த விஷயம் பண்ணது ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு. அதனால அவனோட கூடாரத்தை கொளுத்திட்டாங்க. அதுலயே அவனோட பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவன் என்ன ஆனா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி தம்பி, அந்த புலி என்னோட பையனை கொண்டிருக்கு, அதனால அந்த புலிய பிடிக்கலாம் செய்யாதீங்க, ஷூட் பண்ணி சாப்பிடுச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல அந்த கிரீடத்தோட மதிப்பை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ எதர்ச்சியா திரும்பி பாக்குறாரு. அங்க அனிதா அப்படின்றவங்க கறி வெட்டுற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோனே பிடிச்சிருது. வச்ச கண்ணு வாங்காம அவங்களே பாத்துட்டு இருக்காரு. அவங்க இன்டைரக்டா நறுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி நறுக்கி காட்டுறாங்க. என்ன இப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்ற மாதிரி இவரும் வேற பக்கம் திரும்பிடுறாரு. அச்சு என்ன பண்றாருன்னா கால் பண்ணி விலைய பத்தி எல்லாம் விசாரிச்சிருக்காரு. இப்ப பொட்டி கடைக்காரர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ரேவதி இந்த இடத்துக்கு வந்து தேன் மிட்டாய் வாங்குறாங்க. அவங்க வாங்கின தேன் மிட்டாயில இருந்து ஒன்னு எடுத்து சாப்பிடுறாரு. இப்ப ரேவதியும் தீட்டிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. எவ்வளவு மதிப்பு போகுமான் தெரியுமா, 5 கோடி போகுமான்னு சொல்றாரு. இது 5 கோடியான்னு ஷாக்க வராங்க. 5 லட்சமா 5 கோடியான்னு பார்த்தா நமக்கு 5 கோடி தான் வேணும்னு கணக்கு பண்றாங்க. இவங்களும் சாப்பாட்டு கடையில உட்காந்து விக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு சம்பத் அப்படின்ற ஒரு நபர் வர்றாரு. இந்த சம்பத் இருக்காரு பாத்தீங்களா, விக்டர் கிட்ட கோபமா பேச ஆரம்பிக்கிறாரு. உன் இடத்த எவ்வளவு நாள் கேட்கறேன், எப்ப தருவன்னு கேக்குறாரு. அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, என்னைக்கும் தரமாட்டேன் அப்படின்னு விக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் சண்டையா மாறுது. ஈரவும் சண்டை போடாதீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் சம்பத்து கேட்க மாட்டாரு. கோவப்பட்டவரு சம்பத்தை அடிச்சிடறாரு. சம்பத்தும் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கிளம்புறாரு. எதுக்குப்பா சண்டை போட்டு அப்படின்ற மாதிரி விக்டர் கிட்ட ஃபாதரும் கேட்கறாரு. நான் ஆரம்பிக்கல, அவன் தான் ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. நான் கிளம்புறேன் ஃபாதர் அப்படின்ற மாதிரி இங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் விக்டரை பத்தி ஃபாதரும் இவங்க கிட்ட சொல்றாரு. விக்டரை பொறுத்த வரைக்கும் அனாதையா தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க வேலை எல்லாம் பார்த்து நிறைய சொத்தை சம்பாரிச்சிருப்பாரு. அந்த இடத்த தான் அவன் ஏமாத்தி வாங்கணும்னு பாக்குறான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜம்புன்னு ஒரு திருடனை காட்டுறாங்க. ஒரு பொருளை திருடி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க மூணு பேரை பார்த்தோன்னா சட்டுன்னு மறைக்கிறாரு. இவங்க மூணு பேருமே திருடங்கல்ல, அதனால ஈஸியா இவரும் திருடரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. சரக்கு கடை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவரும் இடத்த காமிச்சிடுறாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல காது கேட்காத ஒரு பாட்டி தான் இருக்காங்க. இவங்க அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் புரிய வைக்கிறாங்க. அவங்களும் இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு கிட்ட எல்லாம் ஹீரோ ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பாட்டியும் வந்துடுறாங்க. அந்த பாட்டி கிட்ட பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு இவரும் 500 ரூபாய் தரது. அந்த பாட்டி மீதி காசு தரதுக்கு பதிலாக 2 500 ரூபாய் நோட்டை தந்துடுறாங்க. ஏன்னா இந்த பாட்டிக்கு கண்ணும் தெரியாதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க மூணு பேருமே ஜாலியா சரக்கு போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அனிதா இந்த இடத்துக்கு வராங்க. 1000 ரூபாய் தாண்ட மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. 1000 ரூபாய் ரொம்ப அதிகம், 500 ரூபாய் வேணா தரேன்னு சொல்றாரு. இவங்களும் கோவப்பட்டு அறுவல்லாம் எடுத்துடுறாங்க. என் மாமியரை ஏமாத்தி காசு வாங்கிட்டு வந்தீங்களே, நான் அந்த காசை கேட்கறேன்னு சொல்றாங்க. அப்படி தெளிவா சொன்னதானே எனக்கும் புரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த கோவத்தெல்லாம் காட்டக்கூடாது, இந்த காசு அப்படின்ற மாதிரி காசை தந்துடுறாரு. அனிதாவும் இவங்க மூணு பேரையும் திட்டிக்கிட்டே இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சாஜி சம போதையில் இருக்காருல, கன் எடுத்து இவங்களை பாயிண்ட் பண்றாரு. அப்படியே அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போதையில் இருக்கிறதுனால 2-3 வாட்டி ஷூட் பண்ணிடுறாரு. நல்ல வேலையா இவங்க மேல பட்டிருக்காது. இப்ப காலையில இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஆட்களும் வந்துடுறாங்க. நைட்டு ஷூட் பண்ணீங்களே, என்ன கதை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவங்களும் பொய்யா ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நேற்று நைட்டு 2 மணி இருக்கும், அப்போதான் புலி வந்தது, நாங்களும் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடலான்னு பார்த்தோம், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. அச்சுக்கு ரேவதியை பிடிச்சிருக்கல, அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. உங்ககிட்ட பேசதான் அப்படின்ற மாதிரி அவரும் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் சகாதேவனே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம் பண்ணி கேட்கறாரு. புல்லட் காலி ஆயிடுச்சு, அதனால தான் வாங்குறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புல்லட் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்க வழியில ஒரு இடத்துல பாம்பை பாக்குறாங்க. பயந்தவங்க என்ன பண்றாங்கன்னா மரத்துல தொங்கிடுறாங்க. இவங்க தொங்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த வழியா அனிதா வந்துட்டு இருக்காங்க. ஏ பாம்பு இருக்கு பாத்துவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா கட்டிய வச்சு அந்த பாம்பியை விலைக்கு போடுறாங்க. பாம்பியே பிடிக்க முடியல, நீங்க புளிய பிடிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. பாம்புனாதான் எங்களுக்கு பயம், புலிலாம் பயமே கிடையாது, ஈஸியா புடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னத்த புடிப்பீங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களும் புலம்பிக்கிட்டே கிளம்புறாங்க. சாஜி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்த வேலையை தவிர மத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, லவ் எல்லாம் தள்ளி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவன் சொல்றதான் சரிதான், இன்னைக்கு நைட்டே நம்ம தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க மூணு பேருமே அந்த கோயில இருக்க நகையை தூக்கலான்ற மாதிரி வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி ஹீரோவோ உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தொங்கிக்கிட்டே அந்த சிலை இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா 2-3 பாம்பு இருக்கு. இவரும் அந்த பாம்பு கடிக்காத மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப
இப்பதான் இவங்க மூணு பேருமே இல்லன்றத ஊர் மக்கள் பாக்குறாங்க. எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி மொத்தமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எடுக்கிற மாதிரி ஒருவரு, அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் மக்களை பார்த்து இவரை மேல தூக்கிடுறாங்க. இவங்க மூணு பேருமே பயந்த மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. ஊர் மக்கள் இவங்களை தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு புலி ஓடுது. அதை பாக்குற ஊர் மக்கள் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. இதை வச்சே நம்ம சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சே, நீங்க வந்ததுனால தான் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நாங்க பிளான் போட்டு புடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க காணும், அதனால தான் பயத்துல வந்தோன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. மறுநாள் ரேவதி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கடையில தேன் மிட்டாய் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. மொத்தத்தையும் அந்த பையன் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி கடைக்காரரும் காட்டுறாரு. இவரும் அவங்க முன்னாடி தனாவட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல வரும்போது வேணா என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இவங்களும் காசு கொடுத்து அவர்கிட்ட இருந்து மொத்தமா வாங்கிக்கிறாங்க. இப்ப ஜீப்ல ஏறி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி எழுதிருக்காரு. முதல்ல முறைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே இங்க இருக்கும் ஒரு வழியை அணைச்சிடுறாங்க. ஆனா உள்ள நிறைய காசு எல்லாம் மாத்தி வச்சிருப்பாரு. அந்த காசெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருச்சு அப்படின்ற மாதிரி புலம்புறாரு.
ஈரவும் ஃப்ரெண்ட்ஸும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஊர் மக்கள்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரவும் மூணு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. யாரு பாடி எடுக்கிறதுன்னு தெரியாம அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. ஈரவும் நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரோ விக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் பாடி எடுக்கிறதுக்கு போறாங்க. அது ஜம்போட பாடியா தான் இருக்கும். இவரும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி அவரோட கழுத்துல ஒரு நகம் இருக்கு. அந்த நகத்தை எடுத்து வச்சுக்கிறாரு. யார்கிட்டயும் இந்த நகத்தை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. இப்ப ஊர் மக்களும் வேற ஒரு புளியும் இருக்கு போல, நீங்க தான் அந்த புளியை பிடிக்கணும்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரவும் சொல்றாரு. ஈரவும் ஃப்ரெண்ட்ஸா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது பாத்தீங்களா, அதுவும் புளி அடிச்சு இறந்து போன மாதிரி இருக்கு. இதை இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது விக்டரும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க விஷயத்த சொன்னா டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி கவனமா இருங்கன்னு விக்டரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ஈர என்ன பண்றாருன்னா அந்த நகத்தை இவங்க கிட்ட எல்லாம் காட்டுறாரு. இது உண்மையான புலியோட நகம் மாதிரியே எனக்கு தெரியல. புலி தான் இந்த ஆட்டை அடிச்சிருக்குன்னா இந்த ஆடை சாப்பிட்டு தானே செய்யும், எப்படி விட்டு போகும்? எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு. புலி வேஷம் போட்டு யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரு எதுக்காக இந்த விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. எனக்கு அது தெரியல, பழி வாங்குறதுக்காக கூட இருக்கலாம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மேத்யூ கிட்ட தான் பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. மேத்யூ கூட அவரோட ஃப்ரெண்டு டேவிடும் இருந்தார்ல, அந்த டேவிட் எங்கன்னு கேக்குறாங்க. அவன் எப்பயோ வேற ஸ்டேட் மாறி போனா, ஆனா அந்த ஸ்டேட்ல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சர்க்கஸ்காரன் திருடினது எப்படி உடனே ஊர் மக்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஈர கேக்குறாரு. மேத்யூ என்ன சொல்றாருன்னா, நீங்க சகாதேவனையும் மைக்கிளையும் எதர்ச்சியா பார்த்தோம், அவங்க கிட்ட சொன்னோம், அவங்க மூலமா ஊர் மக்கள் கிட்ட உடனே போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் நினைச்ச மாதிரியே யாரோ பழி வாங்கிட்டு இருக்காங்க, டேவிட் வேற ஸ்டேட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு, யாராவது கொண்டுக்க தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதுல சம்பந்தப்பட்ட மேத்யூட பையன் இறந்து போயிருக்கான், மைக்கிளோட பையனும் இறந்து போயிருக்கான். என் கணிப்பு மட்டும் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோ, சகாதேவனோட பொண்ணான ரேவதி தான் அடுத்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது நம்ம ரேவதியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் அச்சுக்கோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இது எல்லாம் அந்த சர்க்கஸ்காரனோட சாபம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைக்கிள் சகாதேவன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை பத்தி ஈர கிட்ட சொல்றாரு. சொல்ல முடியாது, அந்த சர்க்கஸ்காரன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரமும் சொல்றாரு. ஈரோ இருக்கார்ல அடிக்கடி அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக வருவாரு. அனிதா என்ன சொல்றாங்கன்னா, ஊர்ல தப்பா பேசுவாங்க, இதுக்கப்புறம் வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, ஊர் மக்கள் முன்னிலையிலே உன்னை வீட்டுக்கு வந்து கூட்டு போறேன், என் கூட வருவலன்னு கேக்குறாரு. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அச்சு ரேவதியை லவ் பண்ணிட்டு இருக்காருல, ரேவதி உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. நாங்க ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாம் தசை திருப்புறோம், அந்த டைம் நீங்க ரெண்டு பேருமே ஊரை விட்டே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப அனிதா வீட்டுக்கு ரேவதியை வர வச்சு ரேவதி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ரேவதியும் ஏத்துக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மச்சா நீ கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அச்சு கிட்ட சொல்றாங்க. இதனால அச்சுக்கு லைட்டா இந்த இடத்துல பயம் வருது. விக்டர் நிறைய ஹெல்ப் பண்ணார்ல, அதனால இந்த விஷயத்தெல்லாம் விக்டர் கிட்ட சொல்லிடுறாரு. அவங்க பிளான் பண்ணதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே நான் கிளம்பிட போறேன், நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி விக்டரும் சொல்றாரு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி விக்டர் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு நாள் முன்னாடியே போலான்னு பிளான் போட்டாங்கல்ல, அதை பத்தி இவர் ஈர கிட்ட வாயே திறக்க மாட்டாரு, இவங்க கிட்ட மட்டும் சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப இவங்களும் சரின்ற மாதிரி முன்னாடி போயிடுறாங்க. ஈரவும் சாஜியும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அச்சு இருக்காரு பாத்தீங்களா, பேகோட எங்கேயோ நடந்துட்டு இருக்காரு. இவங்களும் மடக்கி எங்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் இவர் போட்ட பிளான பத்தி சொல்றாரு. அவன் முன்னாடி போயிட்டானோ சொல்றாரு. இப்ப ஈரோ பயங்கரமா இவர் கிட்ட கோவப்படுறாரு. அப்பதான் நகை காணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் எடுத்திருப்பான்னு ஊர் மக்கள் யோசிக்கிறாங்க. சம்பத்தி இவங்க மூணு பேரை தான் இருக்கும் சொல்றாரு. அதுலயும் ஒருத்தன் பேக் வச்சிருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சாஜி கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, அவரோட பேக வாங்கிடுறாரு. நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பேக்ல இருக்க பொருள் எல்லாம் கொட்டுறாரு. பார்த்தா உள்ள இருந்து அந்த நகை வந்து விழுது. இதை பாக்குற இவங்க ரெண்டு பேரே ஷாக் ஆயிடுறாங்க. அட பாவி, நீ தான் திருடினியா அப்படின்ற மாதிரி இவரோட காலரை பிடிக்கிறாங்க. சத்தியமா நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஊர் மக்கள் நம்ப மாட்டாங்க, இவங்களை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஈர என்ன பண்றாருனா, தடுத்து ஊர் மக்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாரு. அச்சு என்ன சொல்றாருன்னா, ரேவதிக்கு ஏதாவது ஆயிட போது, ரேவதியை காப்பாத்துன்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் மிரட்டிட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே புலி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கதான் எங்களையும் மாட்ட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, சொல்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு இருக்க இடத்துல புலி நடமாட்டம் தெரியுது. இப்ப ரேவதியும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புலியும் பின்னாடி துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இப்ப எந்திரிச்சு ஓடிட்டு அந்த புலியும் பாஞ்சு அட்டாக் பண்ண பாக்குது. அதுக்குள்ள ஹீரோ வந்து அந்த புலியை தள்ளி விட்டுறாரு. இப்ப புலி ஹீரோக்கு எதிரதா இருக்கு. இப்பதான் அந்த புலி நிக்குது. அது புலி இல்ல மனுஷன் அப்படின்றது தெரிய வருது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த புலி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோ அந்த புலியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கையில தீப்பந்தம் மாட்டுது. அந்த தீப்பந்தத்தை வச்சு மண்டிலே அடிக்கிறாரு. இப்ப மாஸ்கும் பறந்து போய் பக்கத்துல விழுந்துருது. இது யாரா இருக்கும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன்.
எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல, இந்த விஷயத்தெல்லாம் அனிதா தான் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஊர் மக்களும் இந்த விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ரெண்டு பேர் பசங்களை இழந்திருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே அனிதாவை அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. ஆனா ஹீரோவா மிரட்டி அவங்களை நிப்பாட்டிடுறாரு. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேக்குறாரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க, அந்த சர்க்கஸ் போடுறவரோட பொண்ணாதான் அனிதா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஒரு குழந்தையும் வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணுவாரு. இந்த விஷயத்தெல்லாம் சகாதேவனும் மைக்கிளும் ரெகுலரா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனை வச்சு நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவருக்கு நிறைய சரக்கு எல்லாம் வாங்கி தந்துடுறாங்க, இவரால பேச முடியாது. இவங்களும் இந்த மாதிரி திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்காங்க. சரி திருடிடுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த நபர் என்ன பண்றாருனா ஓட்ட வழியா உள்ள இறங்கிடுறாரு. உள்ள இருக்க அந்த வைரக்கல்லையும் தூக்கிடுறாரு. கீழே இருக்க இவங்க ரெண்டு பேருமே தூக்கி போடுன்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து மேத்யூவும் டேவிடும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. இவர் மட்டும் துண்டா மாட்டிக்கிறாரு. இவரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப மேத்யூ அவர் ஓடிட்டு இருக்கும் போது அவரோட காலையே ஷூட் பண்ணிடுறாரு. அதை மீறி அவர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப இவங்க எதர்ச்சியா வர மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. மேத்யூவும் அவன் திருடிட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஃபேமிலி எப்படியாவது காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிப்பாங்க. ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இவர் ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டு போலாம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் கர்ப்பிணியா இருக்கிறதுனால நடக்க முடியல, பொண்ணை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பொண்ணை மட்டும் கூட்டு போக சொல்றாங்க. இவரும் பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போதே ஊர் மக்கள் எல்லாம் மொத்தமா வந்து அந்த கூடாரத்துக்கு தீ வச்சிருக்காங்க. ஒய்ஃபை மட்டும் மாட்டி இறந்து போயிடுறாங்க. அப்பாவும் பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல தான் சம்பந்தம் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா செகண்ட் மேரேஜ் தான் பரவாயில்ல அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் பரவாயில்லன்னு ஏத்திருப்பாங்க. ஆல்ரெடி அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டாருன்னு தகவல் மட்டும் வருது. இவங்களும் ஃபீல் பண்றாங்க. சரி இப்ப நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான் மாஸ்க் போட்டு ரெண்டு பேரை தொடர்ச்சியை இவங்க கொலை பண்ணிருப்பாங்க. மேத்யூவோட பொருளாதாரத்தை காலி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்த கொளுத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. இவங்க அந்த புலி கெட்டப்ல வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் திருட வந்த ஜம்புவும் பாத்துருவாரு. ஜம்புவையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஜம்புவை காலி பண்ணிருப்பாங்க. ஹீரோவையும் பயந்து ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ வீட்டுல இருந்த ஆட்டுக்குட்டியை காலி பண்ணிருப்பாங்க. அப்பயும் ஹீரோ போகாம இருந்திருப்பாரு. அதே மாதிரி ரேவதிய கூட்டு போற பிளான் வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சகாதேவனும் மைக்கிளும் தப்பு பண்ணிருக்காங்கன்றது தெரிய வந்தது இல்ல. இப்ப போலீஸும் அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குற ரேவதியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனிதா பண்ணதும் தப்பு இல்ல, அனிதாவையும் கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாத, குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிக்னல் பண்றாரு. இவங்களும் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.